என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. பிரியமானவர்களே, தாவீது அரசருடைய வாழ்க்கையில் ஏராளமான சத்துருக்கள் பெருகி இருந்தார்கள். தாவீதுடைய பிராணனை வாங்கும்படியாக அவர்கள் வகை தேடி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட எதிர்ப்புகளினால் தாவீது மிகவும் சஞ்சலப்பட்டு வருத்தப்பட்டு தவிப்பினால் அவருடைய வாழ்க்கை கழிந்து போனாலும், தாவீதுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் என்னுடைய கர்த்தராயிருக்கிறார், என் கர்த்தரை நான் நம்பியிருக்கிறேன், ஆகவே என்னை துன்பப்படுத்துகிறவர்களுடைய கையில் நின்று என் தேவன் என்னை தப்புவிப்பார். ஆகவேதான் இந்த வார்த்தையையும் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, தாவீதைப் போல உங்கள் வாழ்க்கையில பல தடைகளும் எதிர்ப்புகளும் சில சமயங்களில் உங்களுடைய ஜீவனை அழிக்கும்படியான சக்திகளும் எழும்பி வந்தாலும், நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தாவே நீர் என் தேவன், நான் உம்மை நம்பியிருக்கிறேன், என்னுடைய காலங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர், உம்முடைய கரத்திலே அவைகளை நான் வைக்கிறேன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நிச்சயமாக தாவீதை தேவன் விடுவித்தார், உங்களையும் விடுவிப்பார். ஜபம் செய்வோம். நல்ல பிதாவே, காலங்களையும் எதிர்காலங்களையும் அறிந்திருக்கிறவர், எங்களுடைய காலங்களை எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். காரணம், நீர் எங்கள் தேவன், நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறோம், நிச்சயமாய் விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.